Physics class 12, unit number 4, electromagnetic induction and alternating current. இதோட book back one mark பாப்போம். So, 4th chapterல first one விடு பாத்தலை தெரியும். The electron அவுடின் வருந்த question. இதில பார்த்தீங்க அப்படினா, optionயும் பாருங்க electron ஒரு. So, question உடின் கம்பர் பண்ணி அப்படியே பார்க்கலாம். Electron, electron, இல்லை நான் பெரிய option எடுத்துக்கலாம். Second one விடு. So, இதில வந்து, the potential difference developed according the, across the ring when its speed V is கேட்டிருக்காங்க. இதில என்ன அப்படினா, potential வந்து higher இருக்கணும். So, எல்லா optionமே பாருங்க higher தான் இருக்கும். அப்போது இந்த optionலலாம் பார்த்தா 1BV, இதிலையும் 1BV தான் இருக்கு. அது இதில வந்து 2BVன்னு வருது. So, இந்த 2BV தான் higher potential அப்படின்னு எடுத்துக்கலாம். So, R is at higher potential. Third question, இதில் நெகட்டிவ் பாருங்க, ஃபாஸ்ட் வியூ ஆப்ஷன் எடுக்கக்கூடாது, நெகட்டிவ் ஆப்ஷன். இந்த கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 10ல் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆப்ஷன் அப்படியே எடுக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டாக -10 அதை எடுத்துக்கிடுவோம். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத +2A, அதில் 2 எடுத்துக்கோங்க. இல்லை 0.05, 0.05, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா 0.10 வரும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், இதில் இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த 0லேருந்து T/4 வரைக்கும் வந்து நெகட்டிவ் ஆன்சராக இருக்கும். T/4லேருந்து T/2 வரைக்கும் 0 நியூட்ரலில் வந்துடும். நெக்ஸ்ட்டு T/2லேருந்து T/4 வரைக்கும் பாசிட்டிவ் ஆன்சராக இருக்கும். ஸோ நெகட்டிவ், 0, பாசிட்டிவ், இந்த மாதிரி வர்ற ஆப்ஷன் இதில் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், 0, நெகட்டிவ், இதில் பார்த்தா பாசிட்டிவ், 0, நெகட்டிவ். ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து ஒன்வேர்டு, இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் பாருங்கள். 4, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. நீங்கள் எல்லா நம்பரையும் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு ஒரிஜினலாக பார்த்தா இந்த 10 இங்கே இருக்காது. ஃபார்முலா வைஸ் பார்த்தா இந்த நம்பர்ஸ்லாம் உள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார்முலாலாம் இமேஜின் பண்ண வேண்டாம், இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லா நம்பரையும் அப்படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் வந்து ஜஸ்ட் ஒரு 4π மட்டும் ஸ்டார்ட் ஆகும். இந்த 4π சேர்த்து இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர நம்பர்ஸ் பார்த்தா இந்த மாதிரி தான் வரும். அதாவது 7, 5, 3, 6, தென் ஜீரோஸ் நிறைய இருக்கும். அப்போ என்னென்னா இதை கம்பேர் பண்ணி பார்த்தா 7 தான் ஆரம்பிக்கும். ஸோ 7.54 இதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்குலர் காயில் கொஸ்டின், இதில் கொடுத்த நம்பர்ஸ் பாருங்கள். 4, 10, 1, 2, 3, 0. ஸோ இந்த 4, 10, 1, 2, 3, 0 அப்படி டிவைட் பண்ணுங்கள். 4, 10 by 1, 2, 3, 0 டிவைட் பண்ணிட்டு இந்த 6 கொடுத்துருப்பாங்க, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2A கிடச்சிரும். இதுவுமே ஃபார்முலா ரிலேட்டட் தான். ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணும்போது கடைசியில் தான் பண்ண வேண்டியிருக்கும். 8th கொஸ்டின், எ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இன்டியூசஸ் த சப்ளை வோல்டேஜ் ஃப்ரம் 220 வோல்ட் டு 11 வோல்ட் அண்ட் இன்க்ரீஸ் த கரண்ட் ஃப்ரம் 6 ஆம்பியர் டு 100 ஆம்பியர் தென் இட்ஸ் எஃபிஷியன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள். ஸோ இதுக்கு எழுதும்போது 11 அதாவது என்ன ஆம்பியரை என்ன வோல்ட்டாக மாறிச்சோ அதை மேலே எழுதுங்க. அது மாதிரி என்ன ஆம்பியராக சேஞ்ச் ஆச்சோ அதையும் மேலே எழுதுங்க. இந்த ஃபைனலாக சேஞ்ச் ஆகிருக்கலாம் அதை மேலே எழுதுங்க. சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதை கீழே எழுதுங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து கீழே இருக்கணும். இப்போ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர், தட் இஸ் 0.83 வரும். ஸோ இதை க்ளூ வைக்கிறது பதில் நீங்கள் கால்குலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்குலேட் பண்ண லேட் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா கேட்க போகிறது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் சிம்பிள் அந்த கால்குலேஷன் மட்டும் முடிச்சிங்கன்னா கான்ஃபிடென்ட் எழுதிடலாம். அப்படி கால்குலேஷன் வைக்கணும்னு தோணுச்சுன்னா டபுள் டிஜிட் வர்றதில் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வோல்டேஜ் கரண்ட் இந்த சர்க்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் கரண்ட் கொடுத்து ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 5/3 அப்படின்னு. மறுபடியும் என்ன அப்படின்னா அதே டிஃப்ரென்ஸ் வந்து 5/3 தான் வருதுங்கிறாங்க. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகின வந்துடும் 1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1. 10th ஒன்வேர்டு, ஆர்எல் சர்க்யூட் ரிலேட்டட் கொஸ்டின். ஸோ இதுலேயும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் கரண்ட் தான் கேட்குறாங்க. ப்ரீவியஸும் வோல்டேஜ் கரண்ட் தான், இதுவும் வோல்டேஜ் கரண்ட் தான். இந்த கொஸ்டின் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சேம் இப்படி ஏதாவது ஒரு வேர்டு வந்துச்சுன்னா ஆன்சர் 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி இதில் வந்திருக்கும், சேம்னு ஒரு வேர்டு வந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10, 45 டிகிரி தான் 1 கிடைக்கும். 11th ஒன்வேர்டு, ஸோ இதில் ஐ கேட்குறாங்க. வோல்டேஜ் அக்ராஸ் எல் ஐ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து V/R. விங்கிறது இங்கே 40, ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து 100. நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.4 வரும் ஆம்பியரில் ஆன்சர் கிடைக்கும். இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் எல் கண்டுபிடிக்கும் போது என்ன போடணும்னா (10^3) போட்டால் போதும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 10^3. 0.4 × 10^3 வெறும் 4 × 10^3 கிடையாது. அப்படி போட்டிங்கன்னா 4000 வரும். ஸோ 0.4 × 10^3 போடும்போது தான் 400 வோல்டேஜ் வரும்.
கொஸ்டின் நம்பர் டுவெல் பாருங்கள். இதில் வந்து இந்த 40 ஓம் இதை வச்சு தான் க்ளூ வைக்க போகிறோம். 40 ஓம் இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 0.46. ஜென்ரலாக நம்ம இந்த சம் பண்ணும்போது என்ன வரும்னா 40 × 0.something வரும். ஸோ அதில் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 0.46, அது வந்து 40க்கு நியரஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13th question, இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 1/2 × 1/2 × 1/2 அப்படின்னு சொல்லிடலாம். 1/8 இருந்தாலும் மீனிங் பார்ப்போம். மொதல் ஒரு 1/2 ஃபார்முலாவில் வரும். இந்த 1/√2 1/√2 இங்கே எழுதணும். 1/√2 1/√2 இதில் சைன் சைன் இருக்குது. ஒரிஜினல் ஃபார்முலாவில் cos π/3, இந்த π/3 cos π/3னா ஒரு 1/2, ஏன்னா cos 60 வந்து 1/2 இது வந்துடும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 1/2 வரும். இந்த 1/2 ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ இந்த மூணு சேர்ந்தால் 1/8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/8. 14th question, இதில் சார்ஜ் ஆஃப் த கெப்பாசிட்டர் என்னன்னு கேட்குறாங்க. த சார்ஜ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அப்படின்னு, கெப்பாசிட்டர் இஸ் கியூ அங்கே இருக்குது. சார்ஜ் ஆஃப் த கெப்பாசிட்டர் வந்து ஆக்சுவலாக கியூட ஸ்கொயரோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா q² / 2, இது ஆன்சர். ஸோ நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயரை விடும்போது என்ன ஆகுனா q′ = ஸ்கொயர் விட்டுட்டா வெறும் q/ இங்கே √2 கண்டிப்பாக வரும். அப்போ இந்த கொஸ்டின் வந்து இதுவாக இதுவான்னு டவுட் வரும். இது மாதிரி டவுட் வரும்போது q/ எல்லாத்துலேயுமே இருக்குது q/. அப்போ q/√2 ஞாபகம் வரணும். அதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. q² / 2 மட்டும் தான் இருக்குது, அதனால் √2 கண்டிப்பாக வரும் ஸ்கொயர் கேன்சல் ஆகும்போது. லாஸ்ட் கொஸ்டின், 20/π² அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. இந்த 20/π² நீங்கள் ரிவர்ஸில் எழுதுங்க. அதை ரெசிப்ரோக்கில் போட்டிங்கன்னா π² / 20, இந்த π² விட்டுருவோம், 1/20 வச்சுக்கோங்க. இதை நீங்கள் நார்மலாக டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 5 times வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 1ங்கிறத நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா 100 வச்சுக்கோங்க. ஸோ 5 × 20 = 100. ஸோ அந்த நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். ஒரிஜினல் ஃபார்முலாவை நீங்கள் பண்ணும்போது 0.5 வரும். 0.5 ஆன்சர் கிடையாது, இந்த 50 ஆன்சர் கிடையாது, இந்த ரெண்டுமே வராது. 5 அதுக்கு ஷார்ட்டாக என்ன வச்சுக்கோங்க, இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20/π² வந்து 1/20, அந்த 1 நான் 100 மாற்றிட்டு 5 போடுறேன். 5 × 20 = 100. ஸோ இதோட ஃபார்முலாஸும் நீங்கள் பேசிக்காக படிச்சுக்கிட்டால் உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.